கொரோனா வந்து வருஷ கணக்காகுது. நாமளும் வீடியோ போடுறதால பல பேருக்கு வயிற்றுச்சு. சரி, இந்த கொரோனா டைம்ல நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. நம்ம ஒரு ஃபைலை கிட்ட கிளம்புவோம். நாலு பேருக்கு உதவினா அப்பயே அது வயிற்றுச்சல் போகுதான்னு பார்ப்போம். சரி, கிளம்புவோம். முதலாளி, 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 யாரு பாலே? நான் தான் முதலாளி, நான் தான். சொல்லுடா பாமனா, என்ன விஷயம்? இல்ல முதலாளி, கொரோனா. கொரோனா? கொரோனாவில் நிறைய பெரிய கஷ்டம். அதான் ஒரு உதவி செய்யலாம்னு உனக்கு விடாமனே. நான் பசார் பேமெண்ட்டுக்கு டிக்கெட் வாங்க போனேன். இந்த நேரம் பார்த்து ஒரு பிச்சைக்காரனை கண்டேன். அப்ப வாழ்க்கையில முதன் முறையாக செஞ்சேன், ஒரு 5 ரூபாயை எடுத்தேன். என்ன 5 ரூபா? பல தடவை யோசிச்சேன், இவனுக்கு கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுக்குள்ள கடைசியா ஒரு முடிவுக்கு வந்தேன். சரி கொடுப்பேன். அந்த நேரம் பார்த்து அவன் ரெண்டு பீதி அடிச்சுட்டு. அப்பதான் எனக்கு ஒரு விளக்கம் புரிஞ்சிச்சு. இவனுங்களுக்கு தின்ன வழி இல்லாம இல்ல, இவனுங்களுக்கு தேவை பீடி சாராயம் வாங்குறதுக்கு காசு. ஒரு வழியா 5 ரூபாய் போட்டுக்கிட்டாங்க. 5 ரூபா போட்டீங்களா? இருக்கு பயப்புல, அப்படி என் பக்கத்துல போட்டுக்கண்டா. இல்ல என்ன விளங்குது, 5 ரூபா காசுக்கு 50 தடவை யோசிக்கிறேன். பெரிய தொகைப்பீங்க. போய் ஒருத்தரம் தரல. இந்த பரம குடியார் எவ்வளவு அடிச்சாலும் நிக்கலடா.
கடைசியில நகைய சொன்ன நகைய மாமா ஒரு டொனேஷன் செய்வோமே செய்வோமே தெளிவா இருக்கீங்களா உள்ள போட்டா தானா இந்த அபூஜர்கள் தெளிவாயிருப்பா எவ்வளவு தருவீங்க அது மனசில நகைதானா சொல்லலாம் என்ன உள்ளாடு பாவம் விட மாட்டீங்க போல நீங்க பேஸ்பேக் சொல்லும் போது அது பாட்டுக்கு